Hi friends, welcome to Muscle Mechanics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி பாத்தீங்கன்னா டாப் 7 வெஸ்டர்ன் புட்டிங்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வெஸ்டர்ன் இருக்கதால வெஸ்டர்ன் மட்டும் இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் வெஸ்டர்ன் புட்டிங்ஸ் யூஸ் பண்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வெஜ்ல இருந்து நம்ம என்ன மாதிரி புட்டிங்ஸ் நம்ம டயட்ல யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் 80க்கும் மேலான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த 80க்கு மேல அமினோ ஆசிட்ஸ்ல உங்க பாடி பில்டுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் தான். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல நம்ம எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் பிரிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 20ல 11 வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் 9 வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கும். இந்த 11 நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்க பாடியை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுட்டு வந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அந்த 9 முக்கியமான அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால அதை நம்ம ஃபுட்லேருந்து தான் எடுத்தாகணும். இப்போ நீங்க நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸுமே உங்களுக்கு வந்து அந்த தேவையான 9 முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே நீங்க வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா எல்லா வெஜிடேரியன் சோர்ஸஸுமே அந்த முக்கியமான 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸை நீங்க வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது அந்த முக்கியமான 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உங்க பாடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸை நீங்க எப்படி சாப்பிடலாம்ன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். 7 ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். நீங்கள் ஓட்ஸில் அதாவது அந்த கிராம ஓட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம ப்ரோட்டீன் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கேலரிஸ். இப்போ இந்த ஓட் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார். அதே மாதிரி இந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிய சொன்னேன் உங்களுக்கு மசில் பில்டிங் தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸ் பர்ஃபிலும் அது இருக்காது. ஸோ அது ஸோ உங்களுக்கு நம்ம எல்லா அமினோ ஆசிட்ஸ் பர்ஃபிலும் கிடைக்குன்னா நீங்கள் அந்த ஓட் வந்து ஓட் மீல் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸ் பர்ஃபிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஓட் மீல் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கூட வந்து மில்க், பனானா, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஓட்ஸ்லேருந்து கிடைக்கும். 6th ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயினா, அதாவது திணை. இந்த குயினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் ஆஃப் குயினால 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் 350 கலரிஸும் கிடைக்கும். இந்த குயினா பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதனால் இது நீங்கள் எந்த காம்பினேஷன் கூட எடுக்க வேண்டாம். இதை நீங்கள் தனியாக சாப்பிட்டாலே உங்களுக்கு மசல் பில்டிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வெஜிடேரியன் இருக்கவங்க இந்த குயினாவை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது மசல் பில்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். இப்போ இதில் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். ஸோ அது என்னலாம் பார்த்தீங்கன்னா சிக் பீஸ், ராஜ்மா, பிளாக் பீன்ஸ், மூங் தால், பீனட். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கீழே வரும். கிட்டத்தட்ட இந்த ஃபுட் ஐட்டம் கிடையாது நியூட்ரிஷன் ஃபேக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் 350 கிராம்ஸும் கிடைக்கும். ஆனால் பீனட்டுக்கு மட்டும் நியூட்ரிஷன் ஃபேக்ட் மாறும். உங்களுக்கு பீனட்லேருந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் பீனட்டில் 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் 550 கலரிஸும் கிடைக்கும். இப்போ இந்த பீன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடையாது. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு மசில் பில்டிங் தேவையான அது எல்லா அமினோ ஆசிட்ஸும் அதுலேருந்து கிடைக்கிறதுல அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் ரைஸ் கூட கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் அதுலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பீனட் எது கூட கம்பைன் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா பீனட் வந்து நீங்கள் ஹோல் வீட் பிரெட் கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கிற எல்லா அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும்போது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எது கூட கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு மசில் பில்டிங் தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். 4th ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ். இந்த நட்ஸில் அதாவது 100 கிராம் ஆஃப் நட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் 50 கலரிஸும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து உங்கள் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதோட கேலரிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் கோல் வந்து ஃபேட் லாஸ் இருந்துச்சுன்னா இந்த நட்ஸை வந்து நீங்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணாமல் அதுக்கு கேலரிஸை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3rd ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெய்லி ப்ராடக்ட். பன்னீரோட நியூட்ரிஷன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் பன்னீரில் உங்களுக்கு 20 கிராம் ப்ரோட்டீனும் 350 கலரிஸும் கிடைக்கும். இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும்போது இந்த பன்னீர் உங்கள் டயட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மசில் பில்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2nd ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க். 5 கிராம் மில்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் 350 கலரிஸும் கிடைக்கும். ஆனால் இந்த மில்கில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மில்கை ஸ்கிம்டு மில்க்காக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிம்டு மில்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் 180 கலரிஸும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதாவது உங்கள் மசில் பில்டிங் தேவையான 9 அமினோ ஆசிட்ஸும் அது இருக்கிறதுனால அது வந்து மசில் பில்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும்போது உங்கள் டெய்லி ப்ரோட்டீன் ரெக்கமெண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் மில்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 1st ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன். வே ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீனில் அப்ராக்சிமேட்டாக 25 கிராம் ப்ரோட்டீனும் 150 கலரிஸும் இருக்கும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் மூலம் எல்லா பிராண்டுக்கும் ஒரே வேலையும் இருக்காது. அதே மாதிரி இந்த வே ப்ரோட்டீன் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். நம்ம மசில் பில்டிங் தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் நீங்கள் வெஜிடேரியன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிங்கன்னா அது மசில் பில்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த 7 ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், ஹோல் வீட் பிரெட், சோய் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோய் பீன்ஸ், சோயா சங்க்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து ஏன் ஏழு சொன்னோம்னா, எது ஈஸியாக கிடைக்குமோ, எது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாமோ, ஸோ அந்த மாதிரி ஏழை தான் நாங்கள் சூஸ் பண்ணி சொன்னோம். நீங்கள் வந்து இருக்கிற எல்லா வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸுமே உங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சிங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க.